வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேரூன் சேனல். இன்றைய பற்றி எதை பற்றி பார்க்கணும்னா, மாஸ்டர் படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான டீம் மியூசிக் வரும்போது, மாஸ்டர் படத்துக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து தமிழ் சினிமா வட்டாரங்களில் வந்து எதிர்பார்ப்புகள் எது எக்கச்சக்கமாக எகிரிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, மாஸ்டர் படம் தான் எங்களுக்கு வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக அமையும் ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து வெளியாகுமா வரியாகிறது ஒரு பக்கம் இருந்துச்சு, அக்டோபர் மாதத்தில் டேட்டர் தரக்கப்போறா சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்தில் இருக்கும்னு நம்ம இந்த வாரம் இறுதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். லோகேஷ் கனகராஜன் இயக்கத்தில் வந்து இந்த படம் வந்துச்சு. இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து நேரலையில் வந்து நம்ம அனிருத் இசை டைரக்டர் மியூசிக் டைரக்டரான அனிருத் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜஸ்ட் மிஸ் மாஸ்டர் ஆடியோ லான்ச் வந்து கிட்டத்தட்ட மார்ச் 21st 20th நடந்துச்சு. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து லாக்டவுன் போட்டிருப்பாங்க. எந்த சாங்குமே நீங்கள் கேட்க முடியாத அளவுக்கு விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப சோகத்தில் இருப்பீங்க. ஆனால் இந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேன்ஸ் பேஸ் வந்து நம்ம அந்த பாட்டை என்ஜாய்மெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தளபதி விஜய்னா ஸ்டைலில் சொன்ன மாதிரி, குட்டி ஸ்டோரி பாட்டில் இக்னோர் பண்ணுங்கள், லைஃப் இஸ் ரீசார்ட் அன்பா, அந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருந்தாலுமே இந்த படத்தில் வந்து வாத்தி கம்மிங் சாங் தான் இன்ட்ரோடக்ஷன் சாங்காக இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்த்துருக்காங்க. திரைக்கதைகள்லாம் வந்து இணையதளத்தில் வந்து லீக் ஆகிட்டே இருந்துச்சு. படக்குழுவினர் வந்து இது வந்து அஃபிஷியல் கதை இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. எனிவே படம் வந்தாலோ இல்லை டீசராக ட்ரெய்லர் பற்றின அப்டேட் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் படத்தோட கதை என்னவாக இருக்கும்னு. ஆனால் இது வந்து இப்போ வந்து மீண்டும் வந்து இப்போ வந்து படத்தோட குழுவினர் வந்து படத்தை வந்து இன்னும் எடிட்டிங் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ அனிருத் வந்து வீட்டில் வந்து கிட்டத்தட்ட அவர் மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வேற ஒன்று மியூசிக் இதெல்லாம் வந்து நான் கொடுக்க போகிறேன், பிஜிஎம்லாம் நல்லா வேறு லெவலில் பண்ணணும், அதாவது கத்தி படத்தில் எந்த அளவுக்கு ரசிகர்கள் ரொம்ப உற்சாக ட்ரெய்லர் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் லோகேஷ் கனகராஜன் வந்து சொல்லவே முடியாதுப்பா, அவர் சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேலாம் கைதி படத்துலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இது வந்து கைதியை கட்டில் முன்னோட்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமா வந்து ஓவர்லாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு ஃபேன்ஸ் பேஸும் வந்து நாளுக்கு நாள் இந்த படத்துக்கு வந்து அப்டேட் அப்படி என்ன தான் வரும்னு எதிர்பார்த்துக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு அப்டேட் வந்து தீம் மியூசிக் வந்து அஃபிஷியலாக வரும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் அப்படின்னு அனிருத் வந்து நேரில் சொல்லியிருக்காரு. இது போன்ற சினிமா அப்டேட் தான் தெரியும் தான். மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை விவாஸ்.